சோசியல் மீடியாவில் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அப்போபீஸ் அப்படிங்கிற ஒரு கோள் வந்து பூமி மேலே மோத போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால மனித இனம் ஃபுல்லாகவே அழிய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக பரவிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி உள்ள உண்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2020 மோசமானது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா வரப்போகும் 2068 நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? ஆமாங்க, எகிப்தி கடவுள் கேயாஸ் மற்றும் ஈவிஸ் என்ற அர்த்தம் கொண்ட அப்போ பீஸ் என்று பெயரிடப்பட்ட ஒரு பெரிய சிறுகோள் பாத்தீங்க அப்படின்னா மனிதகுலம் அனைத்தையும் அழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த செய்தியின் பின்னணியில் உள்ள உண்மை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். எர்கோவ்ஸ்கை எஃபெக்ட் எனப்படும் ஒரு நிகழ்வு காரணமாக அப்போ பீஸ் என்ற சிறுகோள் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு மிக நெருக்கமாக கடந்து செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. இல்லை, எர்கோவ்ஸ்கை விளைவு வந்து அதிகமானுச்சு அப்படின்னா அந்த கோளோட வேகம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாகுமா. இப்படி அதிகமாகும் போது அது வந்து என்னாகும் அப்படின்னா பூமிக்கு பக்கத்தில் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீடு வந்து அதிகமாயிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு கட்டத்தில் பூமியை தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவு சாத்தியம் அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதன் காரணமாக பூமியை கடந்து செல்ல வேண்டிய சிறுகோள் இப்பொழுது பூமியை தாக்க வாய்ப்புள்ளது என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2004 கண்டுபிடிக்கப்பட்ட சிறுகோள் அப்போபீஸ் என்பது 1120 அடி அகலம் கொண்ட சிறுகோள் ஆகும். இதன் அகலம் சுமார் 340 மீட்டர் ஆகும். முன்னதாக இந்த சிறுகோள் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு அருகாமையில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அமைதியாய் அதன் தடத்திலிருந்து மாறாமல் கடந்து செல்லும் என்று நம்பப்பட்டது. ஆனால் தற்போதைய கணிப்பின்படி இந்த சிறுகோள் முன்பு நம்பப்பட்டது போல பூமியை கடந்து செல்லாது என்ற பதட்டம் உருவாகியுள்ளது. அதாவது பூமி மேல் மோதப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா அதிகரிக்கும் அதோட வேக வளர்ச்சி காரணமாக தான் இந்த சந்தேகம் வந்து எழுந்துள்ளது. இருப்பினும் தற்போதைய கணிப்பு முற்றிலுமாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் தற்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி அப்போபீஸில் செயல்படும் 2068 ஆண்டிற்கு முன்பாக இந்த சிறுகோள் வரும் April 13, 2029 அன்று பூமிக்கு மிக நெருக்கமாக அணுகும் என்றும் இதன் காரணமாக மனிதர்கள் அப்போபீஸ் சிறுகோள் கடந்து செல்வதை எளிதாக கவனிக்க முடியும் என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த பெரிய சிறுகோளின் நடவடிக்கைகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்காணித்து வருகிறார்கள். ஆபத்து நிச்சயம் வரும் என்ற சூழ்நிலை உருவாகினால் மனித குலத்திற்கு தெரியப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாகி அதிகாரி எலன் மாஸ்க் பெரிய சிறுகோளான அப்போபீஸ் மனித குலத்தை தாக்கும் என்றும் அதிலிருந்து தப்பிக்க மாற்று வழி இருக்காது என்றும் நம்மிடம் தகுந்த பாதுகாப்பு இல்லை என்றும் அவரின் சமூக வலைத்தள பக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட பூமிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நிறைய லேயர் இருக்கும். அதுல இந்த செயற்கைக்கோள் லேயர், அதாவது செயற்கைக்கோள் சுத்தும் இல்லையா, அந்த லேயர் கிட்ட இந்த சிறுகோள் வந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா பார்க்க முடியும் சொல்றாங்க. ஏன்னா அது வந்து 300 மீட்டர் இருக்கறனால நம்மளுக்கு விசிபிளா ஈஸியா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம் அந்த கோள் வருதா இல்ல நம்மளோட மனித இனத்துக்கு ஆபத்து வருதா அப்படிங்கறத. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.